மாநில அரசு ஒரு பொருளாதார பேக்கேஜும் மருத்துவ பேக்கேஜ் சேர்த்து 9,000 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க மத்திய அரசு கிட்ட. ஆனா இங்க பேருற காலத்துல ரொட்டீனா பண்ற அலோகேஷனுக்கு 510 கோடி, அதுல முதல் 300 கோடி ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் 200 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்றதுதான் மத்திய அரசு நிலைமைனா, அப்புறம் எங்களை வந்து விளக்கு வைக்க சொல்றதும் அப்புறம் எங்களை வந்து கைத்தட்ட சொல்றதுலாம் இதெல்லாம் ஒரு பித்தலாட்டமா இருக்கா இல்லையா? அதாவது இந்தியாவிலே 2வது மாநிலம் பாதிக்கப்பட்ட மாநிலமா இருக்கு, இவங்களுக்கு 500 கோடி. அதே உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸோட பாதி கேஸ் இன்னைக்கே தான் இருக்கு, அவங்களுக்கு 900 க்ரோஸ் கொடுத்துருக்காங்க. பீகார்ல 87 கேஸ் தான் அபிஷியலா 100 கேஸ் தாண்டி இருக்கு, அவங்களுக்கு 800 க்ரோஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா அந்த வீடியோ கான்பரன்சிங்லயும் எல்லா மாநில முதல்வர்களும் இதுதான் கேட்கறாங்க. ஏன் பாஜக ஆளும் மாநிலத்துல முதல்வர்களும் கேட்கறாங்க மத்திய அரசு கிட்ட, எங்களோட ஜிஎஸ்டி டியூஸ் கொடுத்துருங்க, நாங்க எங்களோட எங்க மாநிலத்துல ஏற்கனவே நீங்க வந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க உண்மையான கேஸோடு என்னன்னு உங்களுக்கு தெரியல, உண்மையான எத்தனை கேசஸ் டிடெக்ட் ஆயிருக்கு அதை டெஸ்டிங் பண்ண தான் தெரியும். அவ்வளவு சிறிய மாநிலம் கேரளா 12,000 டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க, நீங்க 6,000 டெஸ்ட் தாண்டல தமிழ்நாட்டில். அப்ப ஆக்டிவ் டெஸ்டிங் பண்ணாதானே உங்க கேஸ் லோடு தெரியும், கேஸ் லோடு தெரிஞ்சா எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்டில் தெரியும். வணக்கம் டாக்டர். வணக்கம். கொரோனா பொறுத்த வரைக்கும் நம்ம ரீசெண்டாக நம்ம பட்ஜெட்லேருந்தே கருவிகள் வாங்குறதா இருந்தோம், ஆனால் அதுலேயும் இப்போ மத்திய அரசு தலையிட்டதாக வந்து மாநில அரசு சொல்லியிருந்தாங்க சண்முகம் அவர்கள். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிதியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பேரிடர் நோக்கில் வந்து 1,000 கோடி நீங்கள் வந்து நமக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க, அதுவும் அந்த மாதிரி இல்லை. ஸோ பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 500 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க, மற்ற இதை விட நமக்கு பாதிப்பு அதிகம் தான், இருந்தாலும் கம்மியாக தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடிப்படையில் வந்து பொது சுகாதாரம் கல்வி எல்லாமே மாநில பட்டியலாம் இருந்ததுங்க, அதான் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போது அம்பேத்கர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து எது இதெல்லாம் மாநில பட்டியல் இருக்கணும் எது இதெல்லாம் பொது பட்டியல் இருக்கணும் எது இதெல்லாம் மத்திய பட்டியல் இருக்கணும்னு சொல்றாங்க. பொருளாதாரம் அப்புறம் வந்து வெளியுறவுத்துறை அதுக்கப்புறம் பாதுகாப்பு எல்லாமே மத்திய பட்டியல் இருக்கும். ஆனா மக்களுக்கு நேரடியாக தொடர்புடைய லிஸ்ட்ல இருக்குது கல்வி சுகாதாரம் பொது சுகாதாரம் இதெல்லாம் வந்து மாநில பட்டியல் இருக்கு, ஏன்னா மாநில அரசினால் தான் மக்களுக்கு வந்து கரெக்டா போய் டெலிவரி பண்ணுன்றது. இப்போ சமீப காலமாக இல்லை, சுதந்திரம் பெற்ற பின் நம்ம வந்து குடியரசு ஆன பிறகு மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா மாநிலங்கள் ஏதோ அடிமைக்கு போலவும் கப்பம் கட்டுற சிறு குறு நீள அரசுகள் போலவும் அது வந்து புடுங்கிறதுக்கான வழிமுறைகள் மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்டு அதிகார குவியெல்லாம் மத்திய அரசு வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. அதுக்காக வெளிப்பாடு நிறைய எடுத்துக்காட்டுங்க நான் சொல்ல முடியும். இந்த பேரிடர் காலத்தில் வந்து அது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது, அதாவது மத்திய அரசு பேரிடர் காலத்தில் வந்து ஒரு கைட்லைன் கொடுக்கலாம், இந்த மாதிரி பொது அறிவிப்புகள் விடலாம், பிறகு நிதியை திரட்டி மாநிலங்களுக்கு தகுந்த போல பகிர்ந்து கொள்றதுக்கான வழிமுறைகளை பண்ணலாம், இதெல்லாம் தான் விட்டுட்டு பொது சுகாதார பட்டியலில் இருக்கிறது N95 மாஸ்க் நாங்கள் தான் வாங்கி கொடுப்போம், அதுக்கப்புறம் வென்டிலேட்டர் நாங்கள் தான் வாங்கி கொடுப்போம், லேப் டெஸ்டிங் கிட்ஸ் நாங்கள் தான் வாங்கி கொடுப்போம், நாங்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சு நாங்கள் வந்து மாநிலத்துக்கு பகிர்ந்து கொடுப்போம் சொல்றதுலாம் இதெல்லாம் பாசிபிளே இல்லை. ஒரு சிறிய நாடு போல சிங்கப்பூர் இல்லைனா ஒரு சின்ன நாடு போல இருக்கலாம் இது ஓகே, ஆனா இது மாதிரி ஒரு பன்முகத்தன்மையில நாடு பல நாடுகள் மொழி இனங்கள் பேசுற குவிப்பாக இந்த நாடு ஒருங்கிணைப்பா இருக்கு, இதுக்கு எப்படி டெல்லியில உட்காந்துக்கிட்டு ஒரு IAS ஆபிசர் வந்து தர்மபுரி மாவட்டத்துல எவ்வளவு N95 மாஸ்க் தேவைப்படும், சேலம் மாவட்டத்துல எவ்வளவு வென்டிலேட்டர் தேவைப்படும், அப்புறம் செங்கல்பட்டுல எவ்வளவு டெஸ்டிங் கிட் இருக்க முடியும்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் டெல்லியில உட்காந்துட்டு அவங்க டிட்டர்மைன் பண்ணுவாங்களா? உன்னல்ல நீங்க ஒரு 15 வென்டிலேட்டர் மிஷினோ 20 வென்டிலேட்டர் மிஷினோ நீங்க வந்து கொடுத்துறீங்க, சப்போஸ் அந்த வென்டிலேமிட்டேஷன் ஏதாவது டிஃபால்ட் ஆச்சுன்னா அதை மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் என்ன ஃபாலோ அப் ப்ராப்ளம் என்னன்னு எப்படி தெரியுமா? இதை ரூல் போடுறவனுக்கு என்ன காமன் சென்ஸ் இருக்கான்னு நம்ம வந்து கேள்வி கேட்கணும். ஸோ பொது சுகாதாரம் வந்து இன்னும் மாநில பட்டியல் தான் இருக்கு, வெளிப்படையாக ஒரு ஒரு மாநில அரசும் இந்த மத்திய அரசு கொடுத்த அறிக்கையை வந்து அதாவது அவங்க ஆர்டரை வந்து தயவுசெய்து ஃபாலோ பண்ணாமல் கூட ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் பேரிடர் காலத்தில் இது கான்ஃபன்டேஷன் வந்து கோஆப்ரேட்டிவாக போகலான்னு இந்த முடிவு எடுத்திருக்காங்க, அது ஒரு உண்மையிலேயே அது வந்து நெகட்டிவாக தான் போய் முடியும். இந்த ஃபினான்ஷியல் அலோகேஷன் பற்றி பேசினீங்க, ஏதோ இந்த மத்திய அரசு வந்து 15,000 கோடி ரூபாய் வந்து ஏதோ கொரோனா பேரிடருக்காக அலாட் பண்ணுற மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. இது 15வது நிதிக்குழு அறிக்கையின்படி ரொட்டீன் அலோகேஷன் இது, இது 2 வாரம் கழிச்சு வரது பதிலாக 2 வாரம் முன்னாடியே ரொட்டீன் அலோகேஷனை இந்த 15,000 கோடி ரூபாய் அலாட் பண்ணியிருக்காங்க. இது ரொட்டீன் அலோகேஷன்னால தான் என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு, பேரிடருக்கான சாத்தியக்கூறுகள் மருத்துவ வசதி கட்டமைப்புக்காக ஒரு ஃபார்முலா அடிப்படையில் தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. நீங்கள் நினைக்கலாம் இது ரொட்டீன் அலோகேஷன் தானே, அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ரொட்டீன் அலோகேஷன் வந்து 64% தான் கொடுத்துருக்காங்க அதிகப்படுத்திருக்காங்க, ஆனால் பிற மாநிலங்களுக்கு 150%, வட மாநிலங்களுக்கு 110%, 120% அலாட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
அதனால்தான் இது கொரோனா பேரிடருக்கும் இந்த பினான்சியல் அலோகேஷன் சம்பந்தமே இல்லை. இது கொரோனா அலோகேஷனுக்காக இருந்தா கேஸோட அடிப்படையில் தானே அலோகேட் பண்ணிருக்கணும். அதாவது இந்தியாவிலே இரண்டாவது மாநிலம் பாதிக்கப்பட்ட மாநிலமா இருக்கு, இவங்களுக்கு 500 கோடி. அதே உத்தரப்பிரதேஷ் பாத்தீங்கன்னா நம்ம கேஸோட பாதி கேஸ் இன்னைக்குதான் இருக்கு, அவங்களுக்கு 900 crores கொடுத்திருக்காங்க. பீகார்ல 87 கேஸ் தான் அபிஷியலா 100 கேஸ் தாண்டி இருக்கு, அவங்களுக்கு 800 crores கொடுத்திருக்காங்க. ஒரிசாக்கு 800 crores கொடுத்திருக்காங்கன்னா ஏன் இந்த டிஸ்பாரிட்டினா, இது கொரோனா பேரிடருக்காக இந்த 15 ஏக்கரை அலாட் பண்ணல. டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல ஒரு அந்த ஒரு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதோ இதுல 600 கோடி ரூபாய் வர்றது வந்து 500 கோடி ரூபாய் குறைச்சிருக்காங்க. இந்த 500 கோடி ரூபாய் மத்திய அரசு 500 கோடி முழுமையா கொடுக்கல. ஃபர்ஸ்ட் தவணை முறையில 300 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணி 3 வருஷத்துக்கு பயன்படுத்தி பிறகு இதை யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் காமிச்சதுக்கு அப்புறம் மீதி 200 கோடி ரூபாய் அலாட் பண்ணுவாங்க. அப்ப வருஷத்துக்கு 100 கோடி தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஒரு ஒரு மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி, மாநில சுய நிர்ணயம், கிட்டத்தட்ட சேவை வரி மட்டும் 7200 கோடி ரூபாய் பெண்டிங் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் 4 வருஷம் பெண்டிங் இருக்கு. நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் பல ஸ்டேட்டுக்கு அதான் எல்லா அந்த வீடியோ கான்பரன்சிங்லயும் எல்லா மாநில முதல்வர்களும் இதுதான் கேட்கறாங்க. ஏன் பாஜக மாநிலத்தில் முதல்வர்களும் கேட்கறாங்க மத்திய அரசு கிட்ட, எங்களோட ஜிஎஸ்டி டியூஸ் கொடுத்துருங்க, நாங்க எங்களோட எங்க மாநிலத்தில் ஏற்கனவே நீங்க வந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்க. அப்ப ஜிஎஸ்டி ரோல் அவுட் பண்ணதும் ஃபிளாப்பு, ஜிஎஸ்டியோட இம்ப்ளிமெண்டேஷன் ஃபிளாப்பு, ஜிஎஸ்டி டியூஸ் ரீபே பண்றதும் ஃபிளாப்னா அப்ப இந்த வரி எதுக்கு தான் போட்டீங்க? அப்புறம் எங்க மாநிலத்தில் வியாபாரம் உற்பத்தி பண்ணி கஷ்டப்பட்டு நாங்கள் வரி கட்டுவோம், நீங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு சௌரியத்துக்கு ஏற்ப நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு சொன்னா இது வந்து அடிப்படையில ஒருமைப்பாட்டுக்கு நேஷனல் சேலரி கன்சல்டேஷனுக்கு எதிர்ப்பா இருக்கு இல்லையா? அப்புறம் எங்களை வந்து விளக்கு வைக்க சொல்றதும் அப்புறம் எங்களை வந்து கைத்தட்ட சொல்றதுலாம் இதெல்லாம் ஒரு பித்தலாட்டமா இருக்கா இல்லையா? ஒழுங்கா எங்களோட வரி பணத்தை கொடுத்தா கூட நாங்க இங்க சமாளிப்போமா இல்லையா? மாநில அரசு ஒரு பொருளாதார பேக்கேஜும் மருத்துவ பேக்கேஜ் சேர்த்து 9000 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க மத்திய அரசு கிட்ட. ஆனா இங்க பேரிடர் காலத்துல ரொட்டீனா பண்ற அலோகேஷனுக்கு 510 கோடி, அதுல முதல் 300 கோடி ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் 200 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்றதுதான் மத்திய அரசு நிலைமைனா அப்ப நான் எதுக்கு வரி கட்டுறதுன்னு ஒரு கேள்விக்குறி இருக்கா இல்லையா? வரி கேட்ட தமிழ் மக்கள் எல்லாம் இடிச்சவாங்கன்னு ஒரு கேள்விக்குறிக்கா இல்லையா? அந்த கேள்விக்குரிய மக்கள் வந்து பார்த்துதானே இருக்காங்க, எங்களோட நாட்டுக்கு பாதிப்பு குறைப்பதுக்காக தானே நாங்க இங்க வரி கட்டிட்டு இருக்கோம். இது ஒரு பாராபட்ச போக்கூட மத்திய அரசு நடந்தா அதை வந்து கொஸ்டின் பண்றதுக்கான உரிமை நமக்கு இருக்கா இல்லையான்ற. இப்ப இந்த சோசியல் லாக்டவுன்லாம் நம்ம சொல்றோம்ல, இதாவது பொது சுகாதாரத்தை கடைப்பிடிக்கணும், இது எல்லா கிருமிகளுக்கும் அடிப்படையில இந்த கொரோனா பாடம் நடத்திடுச்சு நினைக்கிறேன். பொது இடத்துல எச்சுத்து போறது, காரியத்தை எச்சு போடுறது, சமுதாயத்தை வந்து இது கழிப்பிடமா கன்சிடர் பண்ற எண்ணம் நமக்கு இப்ப மாறிச்சா இல்லையா? பொது சுத்தம், சுகாதாரம், கை கழுவு முறை, கால் கழுவு முறை, இயற்கையான தன்மையோட வாழ்றது, பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறத இந்த பாடத்தை வந்து கொரோனா பீரியட்ல வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துச்சா இல்லையா? இது நம்ம வாழ்க்கை வாழ்வியல வந்து பழக்கமாக ஒரு பண்ணுறதான அடிப்படை. இந்த சோஷியல் லாக்டவுன், சோஷியல் டிஸ்டன்சிங்னா என்னன்னா மருத்துவத்தை அடிப்படைப்படி ஒரே நாளில் தீவிர சிகிச்சை பிரிவில் 50 பேர் வராமல் ஒரு 3 மாசத்துல 5-5 பேரை வரத்துக்கான தன்மையை தான் இந்த சோஷியல் லாக்டவுனும் சோஷியல் டிஸ்டன்சிங் ஹெல்ப் பண்ணும். அரசாங்கம் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, இந்த ஊரடங்கு இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த நோயோட வீரியம் வந்து இந்த மாதிரி நான் சொன்னால் வர்னபல் பாப்புலேஷன் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத மக்களுக்கு போய் பாதிப்பு ஆரம்பிச்சுன்னா அதுவும் ஏழை இளைஞர்களுக்கு மக்களுக்கு பாதிப்பெலாம் ஆரம்பிச்சுன்னா தீவிர சிகிச்சை பிரிவு அரசாங்க மருத்துவமனை ஃபில்அப் ஆகிடும், பிறகு தனியார் மருத்துவமனையை ஃபில்அப் ஆகும். அந்த மாதிரி பேரிடர்களை வந்து தாங்கிறதுக்கான மருத்துவ கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாநிலமாக இருக்கனால நாடாக இருக்கனால நம்ம வந்து இதை வந்து இந்த ஊரடங்கு வந்து ரொம்ப முக்கியத்துவத்தோடு நம்ம கடைப்பிடிக்கிறோம். பிரதமர் இப்போ இந்த 100 அடங்கு உத்தரவு நீட்டிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையினர் வந்து பரிந்துரை பண்ணாங்க. எதுக்காக இந்த நீட்டிப்பு அப்படிங்கிறது ஒரு மருத்துவராக நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் இதை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து தேவைப்படுற ஒரு விஷயம் தானே. மற்ற மாநிலங்கள்லாம் கூட அறிவிச்சிட்டாங்க, இன்னும் தமிழக அரசு வந்து தாமதிக்கிறதுக்கு வந்து காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடிப்படையிலே தமிழக அரசு வந்து மாநில உரிமை மாநில சுயாட்சி பெரும் தலைமைகளை பார்த்த தமிழக அரசு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க வந்து தைரியம் இல்லாம அதை போக்க தான் அதை காட்டுது. இருந்தாலும் மத்திய அரசை வந்து கோவப்படாம பாத்துக்கணும் என்ற ஒரு கவலையும் அது அக்கறையும் ரொம்ப ரொம்ப முனைப்பா காட்டுதான் தெரியுது. இப்ப ஒரிசா நவீன் பட்நாயக் அறிவிச்சிட்டாரு தனிச்சியா, பிறகு பஞ்சாப்லயும் தனிச்சியா அறிவிச்சிட்டாங்க, கேரள அரசும் அதைதான் சொல்லுது. அப்புறம் இவரு வந்து ஆந்திரா வந்து கம்ப்ளீட் லாக்டவுன் பதிலாக கொஞ்சம் ஸ்டாகர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒருவருக்கும் ஒரு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆனா மாநில அரசு வந்து வெளிப்படையா ஏன் சொல்ல முடியலன்னா இன்னும் 2 விஷயம்தான். நீங்க உண்மையான கேஸோடு என்னன்னு உங்களுக்கு தெரியல, உண்மையான எத்தனை கேசஸ் டிடெக்ட் ஆயிருக்கு அதை டெஸ்டிங் பண்ண தான் தெரியும்.
அவ்வளவு சிறிய மாநிலம் கேரளா 12,000 டெஸ்டிங் பண்ணிருக்காங்க, நீங்க 6,000 டெஸ்ட் தாண்டல தமிழ்நாட்டில். அப்ப ஆக்டிவ் டெஸ்டிங் பண்ணாதான உங்க கேஸ் லோடு தெரியும். கேஸ் லோடு தெரிஞ்சா எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்டிவ் தெரியும். சமுதாய பரவல் இருக்கா இல்லையா, ஹாட்ஸ்பாட் ஏரியா இருக்கா இல்லையா, இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் லாக்டவுன் பீரியட் எவ்வளவு நேரம் இருக்க முடியும், எவ்வளவு வைக்கலாம்னு சொல்ல முடியும். இப்ப கேரள அரசு தெள்ளந்தெளிவாக எங்களுக்கு புதுசா வர கேசஸ் இன்னைக்கு கம்மியாயிடுச்சுன்னு அறிவிக்கிறாங்கன்னா அவங்க வெளிப்படைத்தன்மை தான காரணம். அப்ப அவங்களுக்கு தெரியுது எவ்வளவு நாள் வரைக்கும் இது நோயோட வீரியம் போகும், எப்ப லாக்டவுன் பண்ணலாம், எப்ப ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க. மைல் மாடரேட் சிவியர், ஹாட்ஸ்பாட் ஏரியா மைல் மாடரேட் சிவியர் பிரிச்சு அதிகமான எண்ணிக்கை உள்ள இடங்கள்ல வந்து மட்டும் தனியா லாக் பண்ண போறோமா இல்லையான்னு சொல்றாங்க. இந்த வெளிப்படைத்தன்மை தான் அவங்களோட பிளானிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது இல்லாதனாலதான் நம்ம வந்து திணறோம். நம்ம என்ன சொல்றோம், மத்திய அரசு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அப்புறம் ஃபாலோ பண்ணோம்னா அப்போ மத்திய அரசு கோவப்படக்கூடாது, மத்திய அரசோட எப்போதுமே நம்ம இணக்கமான போக்கு இருக்கணும்னு சொன்னீங்கன்னா மத்திய அரசுக்கு இணக்கமான போக்குனா நீங்க வர வேண்டிய டியூஸே உங்களால் கொடுக்க முடியலையே, வர வேண்டிய நிதியை உங்களால் வாங்க முடியலையே, ஏதோ ஒரு கிவன் டேக் இருக்கணுமா இல்லையா. அப்போ ஒரு இணக்கமான போக்குனா நீங்க அவ்வளோ ஃபிளெக்சிபிளா இருந்தீங்கன்னா மத்திய அரசு கேட்கறதுக்கெல்லாம் ஓகே சொன்னீங்கன்னா மத்திய அரசு ரிட்டர்ன் கொடுக்கணும்ல. அப்ப கிட்ஸ் டிரான்ஸ்பர் டிலே ஆகுது, ஜிஎஸ்டி டியூஸ் ஃபண்ட்ஸும் டிலே ஆகுதுன்னா அப்ப மத்திய அரசோட நீங்க இணக்கமா இருந்து என்ன சாதிக்க போறீங்க பெரிய கேள்விக்குறி இருக்கா இல்லையா. நட்டு இந்த நீட்டுக்கான தேர்வு மையங்களை வந்து தேர்வு பண்ணிட்டு இருக்கிறதுக்கான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த சூழல் வந்து அது ரொம்ப அவசியம். அடிப்படையிலே வந்து இந்த மருத்துவர்கள் வந்து மண்ணின் மைந்தர்களை மருத்துவர்களாக்கி மண்ணின் மைந்தர்களை வைத்தியம் பாக்குறதுனாலதான் இன்னைக்கு கொரோனா பீரியட்ல 18,000 அரசாங்க மருத்துவர்கள் உயிரை பணியை வச்சு வந்து அவங்க சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீட்டு மாதிரி தேர்வுகள் அந்த மாதிரி மண்ணின் மைந்தர்களை வரவிடாமல் தடுக்கிறது தான் நம்மளோட பெரிய பெரிய குற்றச்சாட்டு. அப்போ மண்ணின் மைந்தர்களை மருத்துவராமல் தடுத்த நீட்டை வந்து இந்த பேரிட காலத்திலே நாங்கள் செயல்படுத்தணும்னா அப்புறம் உங்களோட கோரமான எண்ணங்கள் பற்றி நான் வெளிப்பாடு கொண்டு போனேன். அவங்க எல்லாரும் 100 பேர் மேலே ஊரடங்கு, 4 பேர் மேலே ஒன்று கூடக்கூடாதுன்னு சொன்னால் ஆனால் தேர்வு மட்டும் நடத்துறது என்ன வகையான முயற்சியாக இருக்கும். அப்போ இந்த பேரிட காலத்தில் அனலைஸ் பண்ணி இப்பயாவது மாநில அரசு வந்து உண்மையிலே முதுகெலும்பு இருந்தால் இந்த வருஷமாவது 12வது படிப்படையில மருத்துவ சேர்க்கை வைக்கணும்னு ஒரு கோரிக்கை வந்து மத்திய அரசுக்கு வைக்கணும். அப்ப அந்த கோரிக்கை வைக்கும் போது இந்த மாதிரி கூட்டம் கூடக்கூடாது, ஏன்னா 12வது வகுப்பு தேர்வு முடிஞ்சிருச்சு, 12வது வகுப்பு தேர்வு அடிப்படையில நாங்கள் இந்த ஒரு வருஷம் ஃபில்அப் பண்ணிக்கணும்னா நமக்கு டேட்டா கிடைக்கும். என்ன டேட்டா கிடைக்கும்னா நீட்டுக்கு முன் மருத்துவர்கள் ஆனவர்களோட சமூக பொருளாதார நிலை, நீட்டுக்கு அப்புறம் அந்த மருத்துவர்களோட சமூக பொருளாதார நிலை, இப்போ ஒரு வருஷம் திருப்பியும் நீட்டை வந்து எடுத்துட்டா இவ்வளவு நிலைன்னு நமக்கு ஒரு டேட்டா வந்துடும். அந்த டேட்டா வச்சு உச்ச நீதிமன்றத்தில் போய் கேட்கலாம், நீங்க நீட்டு நீட்டு திணிச்சிங்களே, நீட் வந்து சமூக பொருளாதார நிலையில மருத்துவர்களை வந்து சமூகத்துக்காக பயனாற்ற மருத்துவர்களை தடுத்து நிறுத்துட்டு யார யாரெல்லாம் மருத்துவராக இருக்கிறேன்னு டேட்டாவை நம்ம ப்ரொவைட் பண்றதுக்கு வழிமுறையா இருக்கும். அந்த அரசாங்க முறைப்போட செய்யணும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கணும்.